யாழ் மாவட்ட தெரிவித்த ஆட்சியர் அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் 46 வேட்புமனுக்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் கையளிக்கப்பட்ட நிலையில் 2 சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்குதலுக்குள்ளான காலக்கெடு நேற்று நண்பகல் நிறைவடைந்த நிலையில் வேட்புமனுக்கள் தொடர்பாக ஆட்சேபனைகள் முன்வைக்க அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 2 சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் 44 அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் களமிறங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற தேர்தல் 2024 பெயர் குறித்த நியமன பத்திரங்கள் தொடர்பான முடிவுகளை அறிவித்தல். இன்றைய தினம் பாராளுமன்ற தேர்தல் 2024 தொடர்பாக பெயர் குறித்த நியமன பத்திரங்கள் தொடர்பான முடிவுகளை அறிவிக்கின்ற செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 23 அரசியல் கட்சிகளும் 23 சுயேட்சை குழுக்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்த இருந்தன. அவற்றை பரிசீலித்த வகையிலே 2 சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்கள் சரியான காரணங்கள் குறிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே வேளையிலே இன்றைய தினம் சுயேட்சை குழுக்களுக்கான இலக்கங்களும் அவர்களுக்குரிய சின்னங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக சுயேட்சை குழுக்கள் தங்களுடைய செலவினங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு அவர்களாலே அந்த சட்டத்தின் பிரகாரம் விவரங்களும் அவங்களாலே கூறப்பட்டிருக்கின்றது.